சச்சா நியாய் பிராத்மிக் லெசன்ஸ் பார்ட் 4 பிராத்மிக் கஹானியா லெசன் 8. இது ஃபுல் லெசன். சச்சா நியாய் உண்மையான நியாயம். சிக்கந்தர் யுனான் தேஸ்கா பாதுஷாக்தா. சிக்கந்தர்னா அலெக்சாண்டர், யுனான் தேசம் கிரேக்க நாடு. சிக்கந்தர் யுனான் தேஸ்கா பாதுஷாக்தா. சிக்கந்தர் கிரேக்க நாட்டின் பேரரசர். ஓ படா பகதூர்தா, அவர் மிகவும் தைரியசாலியாக இருந்தார். உஸ்னே பகுத் சே தேஸ் ஜீதேத்தே, அவர் நிறைய தேசங்களை வெற்றி பெற்றிருந்தார். ஏக்பார் உஸ்னே ஹிந்துஸ்தான் பர் சட்டாயி கி அவுர் பஞ்சாப் கி குச் ஹிஸ்ஸோங் கோ ஜீத் லியா. ஒரு முறை அவர் பாரதத்தை போர் புரிந்து பஞ்சாபின் சில பகுதிகளையும் அவர் வெற்றி பெற்றிருந்தார். யார் இந்த அலெக்சாண்டர்? ஏக் தின் கும்தா ஹுவா ஓ ஏக் சோட்டே காவ் மே ஜா பஹோஞ்சா. ஒரு முறை அவர் சுற்றி திரிந்தபோது ஒரு சிறிய கிராமத்திற்குள் நுழைந்தார். வஹாங் ஏ கிசான் கா ஜோம்புடாத்தா, அங்கே ஒரு விவசாயியினுடைய குடிசையை பார்த்தார். ஓ கிசான் உஸ் காவ் கா முக்கியாத்தா, அந்த விவசாயி அந்த கிராமத்தினுடைய தலைவராக இருந்தார், முக்கியான தலைவர். உஸ்னே சிக்கந்தர் கி படி காத்திற்கி அவர் உஸ்கோ ஆசன் பர் பிட்டாயா, அவர் அந்த நமது அலெக்சாண்டரை மரியாதை செய்து ஒரு ஆசனம் கொடுத்து அதில் அமரச் செய்தார். அவர் வரவேற்று ஆசனம் கொடுத்து அமரச் செய்தார். இஸ்கே பாத் ஓ ஏக் சாந்தி கி தாலி மேம் காத்யா பதார்த் அவர் குச் அஷர் பியாங் லேக்கர் பாதுஷா கே சாம்னே ஹாசிர் ஹுவா. இதன் பிறகு அவர் என்ன செஞ்சார்னா, ஒரு வெள்ளி தட்டில் சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களோட குச் அஷர் பியாங் கொஞ்சம் பொற்காசுகளை எடுத்து வந்து பாதுஷாக்கு முன்னாடி வச்சார், பணிவோடு வச்சார். காத்யா பதார்த்த கே சாத் அஷர் பியாங் கோ தேக்கர் சிக்கந்தர் ஹம்சா. இந்த சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களோட இந்த அசர்பியாங், அதாவது இந்த பொற்காசுகளையும் பெருத்து அவர் சிரித்தார் அலெக்சாண்டர். உஸ்னே கிசான் சே பூச்சா, அவர் வந்து அந்த விவசாயிகிட்ட கேட்டார், கியா தும் லோ கானே பீனே கி சீச்சோங் கே சாத் சோனா சோனா பி காத்தேதே, அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள்களோட இந்த பொற்காசுகளையும் சேர்த்து சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாரு. அவர் வச்சதுக்காக கிசான் நே ஜவாப் தியா, இவர் பதில் சொல்கிறார். கிசான் நஹி மகராஜ், இல்லை மகாராஜா, ஹம் லோக் சோனா நஹி காத்தே, நாங்கள் வந்து தங்கம் சாப்பிடுவதில்லை. லேக்கின் ஹம்னே சுனாதா கி ஆப் சோனே கி தலாஷ்மே அப்னாக்கர் சோடுக்கர் இத்தினி தூர் ஆயேகேம், நாங்கள் சாப்பிட்றதில்ல, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் இதை அடைவதற்காகத்தான், இதை தேடித்தான், தங்கத்தை தேடித்தான் உங்களை இவ்வளோ தூரம் உங்களுடைய ஊரை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். இஸ்லியே மே ஏ பெயிண்ட் ஆப்கே சாம்னே லாயாகும் ஆப் கிருபியா கர்க்கே இசே லே லீஜியே, நீங்கள் தயவுசெய்து இந்த பரிசை, உன் முன்னால் இருக்க இந்த பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிக்கந்தர்னே ஜவாப்லியா, இப்போ அலெக்சாண்டர் சொல்கிறாரு, நகி நகி மே கர் சம்பத்தி மே தன் சம்பத்திக்கு கோஜ் மே ஹிந்துஸ்தான் நகி ஆயா ஹை, நான் இந்த செல்வங்களை தேடி நான் இங்கு இந்தியாவுக்கு வரவில்லை,
में तुम लोगों के रक्षम रिवाज देखने में के लिए आया हूँ, ना உங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்ப்பதற்குத்தான் வந்திருக்கிறேன். உங்களது பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்களை கேள்விப்பட்டு அதை பார்க்க வந்திருக்கிறேன். இத்தனை மே உசி காவுங்கே தோ ஆத்மி அப்படி பஞ்சாயத் லேக்கர் முக்கியாக்கே பாஞ்ச் பகுஞ்சே. இதற்கிடையில் இரண்டு பேர், கிராமத்திலுடைய இரண்டு பேர், இரண்டு மனிதர்கள் பஞ்சாயத்துக்காக, அவர் தான் தலைவர் இல்லையா, பஞ்சாயத்துக்காக அவரை பார்க்கறதுக்கு வராங்க. ஏக் ஆத்மி நே கஹா, ஒரு மனிதன் சொல்கிறார், ரெண்டு பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, மே இஸ் ஆத்மி சே ஏக் கேத் மோல் லியா தா, நான் இவற்றிருந்து ஒரு வயலை வாங்கியிருந்தேன், ஒரு நிலத்தை. உஸ் கேத் மே முஜே அசர்பியான் சே பராகுவா ஏக் கடால் மிலாத் ஹை, அந்த நிலத்திலிருந்து பொற்காசுகள் அடங்கிய ஒரு ஒரு பாத்திரம், ஒரு குடம் கிடைத்தது, மண்பானை கிடைத்தது. ஏ எக்கடா மேரா நகிகை, அந்த பொற்காசுகள் அடங்கிய பானை என்னதில்லை. கியோங்கி மைனே இசே சிர்ஃப் கோட் மோல் லியா ஹை, கடா நகி லியா, ஏன்னா நான் அந்த நிலத்தை மட்டும்தான் இவர்கிட்ட இருந்து வாங்கினேனே தவிர இந்த பானையை இல்லை. மே உஸ் கடேகோ இசே தேத்தா ஹைத்தோ ஏ லேதா நகி ஹை, நான் இவர்கிட்ட இருந்து இந்த நிலத்தை மட்டும்தான் வாங்கினேனே தவிர நான் இவர்கிட்டிருந்து இந்த நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன் தவிர இந்த இதை வாங்கலை, அதனால் நான் இதை இவர்கிட்ட தர்றேன், ஆனால் இவர் இதை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். மேகர் பாணி கர்கே ஆப் இசே சமச் திஜி, நீங்கள் தான் இதுக்கு ஒரு தயை கூர்ந்து இதுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஆலோசனை வழங்கணும் இவருக்கு என்று சொல்ல இப்போ அவர் யோசிக்கிறாரு. ஏ சுன்கர் முக்கியா நே தூஸ்ரே ஆத்மிசே பூச்சா, இதை இவர் சொன்ன உடனே அடுத்த பக்கத்தில் இருக்க இன்னொரு மனிதன்கிட்ட கேட்டார், தும்கோக்கியா ககனாக, இப்போ நீ எதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. தூஸ்ரே ஆத்மினே ககா, இப்போ அந்த பக்கத்தில் இருந்த ஆத்மி சொல்கிறான், அந்த மனிதன், மைனே ஜப் அப்னா கேத் இஸ் ஆத்மிக்கோ பேச் தியா பேச் தியா தப் கேத் மே பைதா ஹோனே வாலி அவர் மில்னே வாலி சீச்சேங் பி பேச் தீ, இப்போ முன்னாடி பேசுனது நிலத்தை வாங்கினவன், அவன் வயலில் தான் பானை கிடைக்குது, அந்த பானையில் நான் நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன், பானையை வாங்கலை, அதனால் இவர்கிட்ட நான் தர்றேன் அப்படின்னா இவர் வந்து வாங்க மாட்டேன்றாரு. இப்போ இவர் சொல்கிறாரு, நீ என்னப்பா சொல்கிறேன்னு அந்த தலைவர் கேட்கும்போது, கிராமத் தலைவர் கேட்கும்போது, இப்போ இவர் சொல்கிறாரு, நான் நிலத்தோட நான் விற்றுட்டேன், அதனால் அதில் தோன்றினது எல்லாமே அவருக்கு தான் சொந்தம், இதனால் இஸ்லியே அப் உஸ் கேத் மே ஆனாஜ் பைத்தா ஹோயா அசர் பியாங் சப் இஸ் ஆத்மிக்காக, இந்த நிலம் வந்து இவர் சார்ந்தது தான், இந்த நிலத்தில் விதை கிடைத்தாலோ, விதை போட்டதாலோ, விதைத்து அறுவடை செய்தாலோ, அதில் தோன்றிய பொற்காசுகளோ அனைத்தும் இவருக்கு தான் சேர்ந்தது. இஸ்கே பாக்யசே உஸ் கேத்மே அசர்பியோங்கோ அசர்பியோங்கா கடாமிலா, இவருடைய பாக்கியத்தினால் இவருக்கு இந்த நிலத்தில் இவருக்கு என்ன கிடைச்சிருக்கு, பொற்காசுகள் கிடைச்சிருக்கு. மே உஸ் கடேகோ நகிலே சக்தா, நான் இதை வந்து வாங்கிக்க முடியாது, நான் இவரிடம் நிலத்தை விற்றேன், அதில் உள்ள பொருள்கள் அனைத்தும் இவருக்கு தான் சொந்தம், அதில் விளைச்சலாக இருந்தாலும் சரி, நிலத்தின் அடியில் கிடைக்கும் புதையலாக இருந்தாலும் சரி, அனைத்தும் இந்த ஆத்மிக்கே இந்த மனிதனுக்கு சொந்தம், அதை நான் எடுத்துக்கொள்ள முடியாதுன்றார். இப்போது முக்கியானே ஏ சுன்கர் தோடி தேர் சோச்சா,
இந்த தலைவர், அந்த கிராமத்து தலைவர் இதை சொன்ன உடனே கொஞ்சம் நேரம் யோசித்தார். உஸ்கே பாத் உஸ்னே தோனும் சே பூச்சா கி கியா துமாரே கர்மே ஷாதி கே லாயக் லடுக்கா யா லடுக்கீகை. இப்போ அவங்கள பார்த்து கேட்குறாரு, ஏன்பா உங்கள் ரெண்டு பேர் வீட்டில் ஏதாவது கல்யாணத்துக்கு தயாராகிற பொண்ணும் பையனும் இருக்காங்களா அப்படின்னு ஒருத்தட்ட கேட்குறாரு. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஏக்னேக்ககா ஹா மேரிய கர்மே லடுக்காக என் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இன்னொரு பையன் இன்னொருத்தர் சொல்கிறாரு, தூஸ்ரே தூஸ்ரே நே லடுக்கா தூஸ்ரே நே ககா, அவர் என்ன சொல்கிறார் அடுத்தால், ஆ மேரே கர்மே மேரி பேட்டி ஷாதி கேலியே தயார்கை, என் வீட்லேயும் என்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராகத்தான் இருக்கா அப்படின்னு அவர் சொன்னார். ஒருத்தர் பையன் இருக்கேன்னு சொன்னார், ஒருத்தர் பொண்ணு இருக்கேன்னு சொன்னார். தப் முக்கியா நே ஹம்சே ஹுயே ஹம்சே ஹுயே ஹா, சிரிச்சுக்கிட்டே அந்த தலைவர் சொல்கிறாரு, அச்சா ஹுவா நல்லதாக போச்சு, தும் லோக் உன் தோனோ கி ஷாதி கர்வா தோ அவுர் ஏ கடா உன்ஹேங் பெயிண்ட்கே ரூப் மே தேத்தோ. நல்லதாக போச்சு, உங்கள் ரெண்டு குழந்தைகளுக்குமே நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்களுக்கு இந்த பொற்காசுகளை புதையலாக கொடுத்துருங்க, பரிசாக கொடுத்துருங்க, இந்த புதையலை பரிசாக கொடுத்துருங்க. ஏ பைஸ்லா சுன்கர் தோனோ கிசான் பகுத் குஷ்ஹுவா, இந்த பஞ்சாயத்து இந்த தீர்வை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சந்தோஷமாயிடுது. வே முக்கியாக்கோ நமஸ்கார் கர்க்கே நிக்கல் கையே, அவங்க வந்து கிராமத்து தலைவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாரேன்னு, தீர்ப்பை இவ்வளவு எளிதில் முடிச்சிட்டாருன்னு வியந்து பார்த்துட்ருக்காரு நம்ம இவர் சிக்கந்தர், அதாவது அலெக்சாண்டர். இஸ் பஞ்சாயத் கோ தேக்கர் சிக்கந்தர் கோ பகுத் ஆச்சரிய ஹுவா, இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. உஸ்னி முக்கியா சேகா, அப்போ அவர் தலைவர்கிட்ட சொன்னார், பாயி மே எஹி தேக்னே கேலியே யஹாங் ஆயாகை, நான் இதை பக்கத்து தான் நான் இங்கே வந்தேன். மைனே சுன் ரகா சுன் ரஹா தாக்கே ஹிந்துஸ்தான் கே லோக் படே இமான்தார் அவுர் உதார் ஹோத்தேகை, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பாரதிய மக்கள் வந்து ரொம்ப தாராளமாகவும் தனவான்களாகவும் அவங்களாம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிசிக்கே தின்மே கோயி லாலச் நகி ஹோத்தா, அவர்களுக்கு மனசுக்குள்ள எந்த விதமான பேராசையும் இருக்காதவங்க, பேராசையும் அவர்களிடம் இல்லைன்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஹாஜ் இன் பாத்தோ ஹோங்ஸே தேக்லியா, இப்போ நான் அதை பார்த்துட்டேன், இதை சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிட்டார்.